ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரேப் செப்டம்பரில் நான் படித்து முடித்த புக்ஸ் அண்ட் கரண்ட் ரீடிங் நான் படிச்சுட்டு இருக்க புக்ஸ் இது ரெண்டை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல், ஸ்டிக் வித் புக். இதான் ஃபஸ்ட் டைம் நான் முத முதலாக வந்து படித்து முடித்த புக்குக்கு மந்த்லி ரேப்லாம் போடுறது. ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன், இந்த மாதம் நிறைய புக் படிக்கிறோம், மந்த்லி ரேப் போடுறோம் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா மந்த்லி ரேப் போடுறவங்களாம் மினிமம் ஒரு 4 புக்காவது படித்து முடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. மாதம் ஒரு 2 புக், மேக்ஸிமம் 3, மிஞ்சி மிஞ்சி போனால் 4, அதுக்கு மேலே படித்ததில்லை. இன்கேஸ் நீங்கள் ஒரு 4 புக்குக்கு மேலே ஒரு படிக்கிற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் படித்து முடிச்சது வந்து நம்மளோட ரஸ்கின் பாண்டோட ரூம் ஆன் த ரூஃப். இந்த புக் கண்டிப்பாக ரிவ்யூ வரும். ரொம்பவுமே சூப்பர் புக், எல்லாருமே படிக்க வேண்டிய புக் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, வாழ்க்கையில் ஒரு இலக்கே தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க, அப்படிலாம் பர்சன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் படிங்க. ரொம்ப அழகான புக். ரஸ்கின் பாண்ட் கதைகளை பற்றி நான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இந்த புக்கெல்லாம் வந்து அவர் எத்தனை வயசு இருக்கும்போது எழுதியிருக்காருன்னா, அவருக்கு 17 வயசு இருக்கும்போது எழுதியிருக்காரு. இதை படிக்கிற நமக்கு அதை விட அதிகமான வயசு. ஸோ ரிவ்யூவில் இந்த புக்கை பற்றி பார்க்கலாம். சூப்பர் புக், கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக். ரஸ்கின் பாண்டோட புக்கை எக்கச்சக்கமாக பக்கெட் லிஸ்டில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். மஸ்ட் ரீட். அண்ட் நெக்ஸ்ட், பேரண்டிங் ரெவோ. இந்த ஆத்தர் பேர் வந்து RA அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த புக்கு என்ன சம்மந்தப்பட்ட புக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பேரண்டிங் ஸ்கில்ஸ், எப்படி நம்ம பேரண்டிங்கில் ஒரு ப்ரோ ஆகிறது, பேசிக் திங்ஸ் என்ன, இப்போ ஒரு வேளை உங்களுக்கு பேரண்டிங் ஸ்கில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக் படிங்க. ரொம்ப ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான புக்காகவும் இருக்குது. இன்டெப்த்தாக உள்ளே போகாமல் மேலோட்டமாக எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு லைன் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் சில்ட்ரன் வில் பி த ஒன்ஸ் ஹூ வில் டீச் பேரண்டிங் டு யூ. குழந்தைங்க தான் நம்மளுக்கு பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தவே சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் நிறைய லைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களோட வேர்ல்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுங்கள். அந்த இமேஜினரி வேர்ல்டு, அந்த கற்பனை உலகம் ரொம்பவுமே அழகானது. அப்புறம் இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் யூஸ்வலி ப்ராக்டிஸ் ஸ்பீச் வைல் தே ஆர் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க உண்மையாலுமே தனியாக தான் பேச ஆரம்பிப்பாங்க. செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, செவத்துக்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்களே நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய விஷயம் அப்படி நடந்திருக்கும். ஸோ அவங்க தனியாக பேசுகிறத வந்து பேசிக் அவங்க பேசி பழகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக அமையுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் இருக்குது. மேபி பேரண்டிங் பற்றி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான புக் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த புக்கோட ரேட் வந்து 120, பேஜஸ் வந்து 101. ஈஸியாக தான் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட், தானாக ஒரு காதல் காவியம். ஃபஸ்ட்டாக நான் ட்ரை பண்ண ஒரு கவிதை புக் அப்படின்னு சொல்லலாம். ஆத்தர் வந்து ஷிவானி பிரியங்கா. இந்த புக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 199. இந்த பேக் கவரில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கில் இருக்க கவிதைலாம் எப்படிப்பட்ட கவிதை அப்படின்னு கேட்டால், ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும், சொல்லப்படாத விஷயமா இருக்கும். ஏன்னா இது முடியும் எத்தனையோ ஜோனர்ஸில் வந்து கவிதை எழுதியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த புக்கில் இருக்க ஜோனர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணோட சைட்லேருந்து அவளோட ஃபீலிங், அதாவது லவ் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். இதில் நிறைய கவிதை வந்து அழகழகாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது கவிதை புக் படிக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, காணா ஒரு காதல் காவியம் ட்ரை பண்ணிப்பார். இந்த மந்தில் நான் படித்து முடித்த புக்ஸ் இதெல்லாம் தான். 3 புக் தான் படித்தேன். இதில் விஷயம் என்னென்னா, இதெல்லாம் ஒரே நாளில் படித்து முடித்த புக்கு. இந்த புக்கும் ஒரே நாளில் படித்து முடித்த புக்கு. ஒரு நாள், 1 நாள், மேக்ஸிமம் 2 நாள். அப்போ மிச்சம் மாதத்தில் 27 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டால், இந்த புக் மட்டும்தான் படிச்சிருக்கேன். என்னத்த சொல்ல, இந்த 3 புக் மட்டும்தான் நான் படித்து முடிச்சிருக்கேன். பட் ஆனால் கரண்ட் ரீட் என்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இன்றைக்கி டேட் வந்து 26, ஏன் இவ்வளோ ஏர்லியராக இதை எடுத்தேன் அப்படின்னு கேட்டால், இதுக்கு மேலே இந்த மாதத்தில் நான் ஏதாவது புக்கை முடிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒரு ரீடிங் ஸ்லம் அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு புக் எடுக்க மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த தடவை மந்த்லி ரேப்பும் கரண்ட் ரீடிங் புக்ஸ் பற்றின வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்ப்போம். இது வந்து அடுத்து புதுமை பித்தனோட சிறுகதைகள். எப்பயாச்சும் ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா ஈஸியாக எடுத்து படிக்கக்கூடிய ஒரு புக் தான் இது. இதில் ஒரு எவ்வளோ பேஜஸ் படிச்சிருக்கேன்னா, 34 பேஜ் படிச்சிருக்கேன். ஒரு 3 கதை படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சூப்பர் புக்கு, கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் ரீட் டுகெதரில் செல்லம்மாள். இதுதான் ஃபஸ்ட்டு கதை இதில் செல்லம்மாள். அடுத்த மாதம் கம்மிங் அக்டோபருக்கான ரீட் டுகெதரோட டாபிக் செல்லம்மா. தென் அடுத்து
ஒரு 4 days எனக்கு லீவ் கிடைச்சப்ப கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுத்து உட்காந்த புக் தான் வேல்பாரி 2. ஏன்னா வேல்பாரி ஒன் படித்ததுக்கப்புறம் எனக்கு டைம் தேவைப்படுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கதை ஸ்லோவாக ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்லோவாக ஆரம்பிக்கிறதோடு நம்மளால் போக முடியாது அப்படின்றனால கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஒரு 150 pages அப்போ படித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 days வந்து எவ்வளோ பேஜஸ் படித்தேன்னா, இதோ இப்போ 361 pages படிச்சிருக்கேன். அந்த ஒரு 4 days 200 pages மட்டும்தான் படித்தேன். அதுக்கு மேலே படிக்கலை. என்ன வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு ஃபீல் இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. குவிட் பண்ணணும் அப்படின்னு தோணலை. 361 pages நான் வந்திருக்கேன். இதை எப்போ என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் இவ்வளோ போயிடுச்சுன்னா போருக்குள்ளே வந்துடும். அது இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சீக்கிரம் போயிடும். ஸோ இந்த 800 இங்கே இருக்குது, 361 இங்கே இருக்குது. இன்னைக்கு September 26. இதை எப்போ அடுத்த மந்த்லி ரேப்பில், எந்த மந்த்லி ரேப்பில் இந்த புக் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நான் எடுத்த புக் வந்து உணவு சரித்திரம். ரொம்ப நாளாக ஃபிக்ஷன்ஸே படிச்சுட்டு இருந்தனால நான் ஃபிக்ஷன் பக்கம் போகுமே அப்படின்னு சொல்லி நான் எடுத்த புக் தான் உணவு சரித்திரம். ஆனால் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபிக்ஷனே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னே தெரில. நான் ஒரு நான் ஃபிக்ஷனல் லவ்வர், இப்போ ஃபிக்ஷனல் லவ்வர் ஆகிட்டு இருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரியலை. இதில் ஒரு 67 pages கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் என்னால் இந்த புக்கை வேகமாக படிக்க முடியல அப்படின்றது தான் உண்மை. அதுக்கு ஒரே காரணம் வந்து இது ஒரு நான் ஃபிக்ஷன் அப்படின்றது தான். முக்கிலோட நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆத்தர் இவர். ரொம்ப ஒரு ட்ரேட்மார்க் உள்ள ஒரு ஆத்தர் இவர். பா ராகவன் அவரு, அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு மருதன், இவங்க 3 பேர் வந்து செம்ம ரைட்டர். நிறைய புக்ஸ் வந்து தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ படிச்சிருவோம். கரண்ட் ரீடிங்கில் இருக்கு. அடுத்து சிகப்பு கழுத்துடன் பச்சை பறவை. இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட முடிச்சு ஒரு 4-5 கதை படித்தேன். ஆக்சுவலாக இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ், ஒரு 15 ஷார்ட் ஸ்டோரிஸ் கிட்ட இருக்குது. இது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு 2021. ஒரு கதை படித்தேன், ஒரு மாதிரி இருந்துச்சு. 2 கதை படித்தேன், மறுபடியும் இன்னொரு கதை விடக்கூடாதுன்னு படித்தேன். பட் ஆனால் இதுக்கப்புறம் இந்த புக்கை எடுத்து ஒரு 4 கதை படித்தேன்னு வைங்களேன். ஆனால் இதுக்கப்புறம் இந்த புக்கை திரும்ப என்னோட கரண்ட் ரீட்லேயோ இல்லை படித்து முடிக்காத புக் லிஸ்ட்லையோ வைக்க மாட்டேன். ஏன்னா இதை இனி நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னோம். எனக்கு ஏன் தெரியல, அம்பையோட ரைட்டிங் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, ஏன் புரிஞ்சுக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. சம்பாட்டு எனக்கு தெரியல, நான் மட்டும்தான் இப்படி ஃபீல் பண்ணேனா இல்லை உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஃபீலிங் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து வெந்நீரவகம். இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, புக் ஃபேரில் போய் நான் வாங்கிட்டு வந்த புக்கில் வந்து நிறைய ஏன் நம்ம டிரான்ஸ்லேஷன் புக் வாங்கணும் அப்படின்னு எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. அது அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு 4-5 புக் வாங்கியிருந்தேன். கடலும் கிழவனும், 2வது வந்து வெந்நிறவுகள், 3வது வந்து மெட்டாமார்ஃபிசம், இது இன்னொரு ஒரு புக் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இதில் ஒரு சரியான ஒரு நெகட்டிவான விஷயமா நான் எதை பார்க்குறேன்னா, ஒரு இடத்துல வரும், இதில் இருக்க ஒரு லேடிக்கு வந்து அந்த ஹீரோ சொல்கிறது வந்து புரியாது. நீங்கள் ஏன் இவ்வளோ ட்ரமேட்டிக்காக நீங்கள் பேசுகிறீங்க, கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையிலேயே வருது. இங்கிலீஷ்லே ஹீரோ என்ன சொல்வார்னா, இல்லை இதெல்லாம் இப்படி சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். அப்போ அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப அதை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு கட்டுரை வடிவான புக் மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு கதை அப்படின்னா என்னால் வந்து நம்பவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 95 pages தான், முடிக்க முடியுமா என்னன்னே தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்பொழுதுக்கு ஒரு 38 pages வந்து முடிச்சிருக்கேன். முடிச்சணும்னு கஷ்டப்பட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் இதை நான் படிச்சுட்டு இருக்கேன். இனி அதிகம் வந்து இந்த ஃபேமஸான டிரான்ஸ்லேஷன் புக்கெல்லாம் வாங்காமல் நம்ம இங்கிலீஷ்லேயே வாங்கி படிச்சிடலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு நான் வந்துட்டேன். எதனால அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் ஸ்கில்லும் வளர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு. பட் அதே நேரத்தில் சில டிரான்ஸ்லேஷன் தமிழ் இங்கிலீஷ்லேயே இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல கதையிலேயே பிளாட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட கரண்ட் ரீட், வெந்நீர் இரவுகள். இது மந்த்லி ரேப்லேயும் இருக்காது, கரண்ட் ரீட்லேயும் இருக்காது. உணவு சரித்திரம், நம்ம புதுமை பித்தனோட கதைகள், அப்புறம் நம்ம வேல்பாரி. இது 4 கரண்ட் ரீட், இது 3 மந்த்லி ரேப். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது நல்லா இருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்னோட கரண்ட் ரீட் அண்ட் மந்த்லி ரேப்பை நம்ம மந்த்லி ஒரு வீடியோவாக போடும். அதுக்காகவாது புக் படிப்பேன்ல. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஆல்ரெடி நம்ம 1060 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டோம். செம ஹாப்பி. இப்போ சேனல் கொஞ்சம் ப்ரோக்ரெஸ் ஆகிட்டே இருக்குன்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.